தாமஸ்திற்கு புத்தகங்கள் 4:12 பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலே உனக்கு இந்த பிரகாரமாக செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆயத்தம் இருந்தா தான் எங்க போனோம். ஆயத்தமா கேள்வி கெடுத்து விட்டாச்சு. கேள்விக்கு பதில், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா. ஆயத்தமா இருந்தா தான் கல்யாண வீட்டுகளை பரலோகத்துக்கு போக முடியும். ஆயத்தங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நீங்க வெளிப்பட்டு வச்சு 21:24 பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுவர்கள் அதனுடைய வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள், நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆயத்தம்ங்கிறது என்னது, ஆயத்தம்ங்கிறது என்னது, ரட்சிப்பு. ஏன் ஆயத்தப்படணும்? வேதம் சொல்லும் எரேமியான் புத்தகத்தில் 17 நீங்கள் முதலாம் வைக்கிறத வாசித்து பார்க்கும்பொழுது, யூதாவின் பாவம் இரும்பல் தாண்டினாலும் வைரத்தினுடைய நான் எழுதப்பட்டு அது பலிபடுத்த கொம்புலியில் போய் என்ன செஞ்சுட்டு பதிஞ்சிட்டு, அந்த பலிபடுத்து கொம்புலியில் பதிஞ்சதானே அந்த பாவமான நீக்கப்பட வேண்டுமானால் வேதம் கற்றுக்கொடு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்களை வரணும். 118 27 வாசித்து பார்க்கும்பொழுது, பலிபடி பண்டிகை பள்ளி கொண்டு போய் பலிபடுத்த கொம்புகளிலே கயிறுகளால் கட்டுங்கள். அப்போ பாருங்க, இந்த அனுபவத்தில் கடந்து போறவன் தான் அவன் யாரா இருக்க முடியும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்க முடியும். அவன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவன் வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ஒருவேளை வாக்கு தத்துவங்களை சொல்லலாம். வேதம் சொல்லு 1:25 வாசித்து பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்ததான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இல்லைன்னா ஒரு நாள் நம்முடைய காத்திருப்பு கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காது. அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல என்ன நோக்கத்தோடு கத்து இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி தந்தாரோ அந்த நோக்கத்தை கத்து கண்டிப்பா என்ன செய்வார், நிறைவேற்ற நிறைவேற்ற மாட்டாரா. அல்லேலூயா. அருமையான அம்மா சாட்சி முடிஞ்சிருக்க, கடைசி வரைக்கும் முடிக்க முடியல. ஏன்னாச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு பாரமான ஒரு காரியங்கள் சூழ்நிலைகள். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தை எங்க ஆரம்பிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா, முன்னோர்கள் செய்த ஜெபம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த ஜெபம் வீணாவே என்ன செய்யல, போகல, போகாது கண்டிப்பா. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் போக, உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் நான் சரியாக செயல்படும் பொழுது அப்போதான் கற்றுக் கொடுத்ததான வார்த்தை. அந்த வார்த்தை அவர் தான் அந்த அந்த தூக்கத்தில் தான் அப்படியே எழுதணுன்னா எழுப முடியாது, எழுதி அதை குறிச்சு வச்சோன்னா குறிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கற்றுக் கொடுத்த வார்த்தையை தான் தியானிக்கப்படுறோம். அல்லேலூயா. அதனால் எல்லாரும் கொஞ்சம் நம்ம செயல்படுவோம், கத்தர் பெரிய காலம் செய்வார். தியானத்துக்கு ஆதாரமாக செப்பரியாவின் புஸ்தகத்தில் வரும்பொழுது, நீங்கள் 2:2 வாசித்து பார்க்கும்பொழுது அது இவ்வாறாக சொல்றார். செப்பனியா 2:2 அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நீங்க உங்களை உயித்து ஆராய்ந்து என்ன செய்யணுமா, சோதிக்கணும். அல்லேலூயா. சோதிக்கலைன்னா எந்த பிரயோஜனமே கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எந்த காலத்துக்குள்ளே இருக்கிறோம், நம்ம தெரிந்த திருச்சியின் வழக்கத்தின்படி, திருச்சியின் வழக்கத்தின்படி லெந்து காலங்களுக்குள்ளே இருக்கிறோம். அப்ப லெந்து காலங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்க நானும் கண்டிப்பா என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்கணும். பார்க்கணுமா வேண்டாமா? ஏன்னா மாட்டை பிடிச்சத என்ன செய்ய போறேன் சொல்லி சொல்லி இருக்கு பைபிள்ல. நான் ஏர் மாட கொண்ட என்ன செய்ய போறேன், கொலை போறேன்னு சொன்னா, சோதித்து பார்க்க போறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரா தான் சொல்றாங்க. அப்ப ஏனையா நம்ம என்னுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கணும்னாச்சா, சோதித்து பார்க்காம ஒரு கதையை என்ன செய்யாது, என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. அதனால் சோதித்து பாருங்கள். பாருங்க, கடந்த 2 கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில சோதித்து பார்த்து மேலே உயர்ந்திருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லும், நீதிமான் பனை போல செழித்து கோயந்திர போல என்ன செய்வான், வளர்வான். கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நம்முடைய வளர்ச்சி என்ன, அதை சோதித்து பார்க்கணும் வேண்டாமா? நீங்களும் தான் கரளையாய் போன செடியே கிடையாது. வளர்ச்சி அடையக்கூடிய அந்த செடி வளர்ந்துகிட்டே தான் என்ன செய்யும், இருக்கும். அது ஒரு நாள் என்ன செய்யாது, அப்போ வளர்ச்சி அடையக்கூடிய அந்த செய்தி, அது வளர்ச்சி அடைந்து அது முதித்து அடைந்து கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கும். அப்போ நீங்களும் நான் இந்த லெந்து காலங்களில் என்ன காரியத்தை வளர்ச்சி அடைந்திருக்கோம், கடந்த வருஷத்தோடு இன்னைக்கு எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கோம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம இருந்தால் கிடையாது. அதைத்தான் சோதித்து பாருன்னு சொல்லி சொல்கிறார். உங்களை உயித்து ஆராய்ந்து என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கன்னு சொல்லி. அப்போ என்னென்ன காரியத்தை நம்ம சோதித்து பார்க்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ சோதித்து பார்க்கக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் சோதித்து நீங்கள் நானும் எப்படி நம்மை பார்த்து கொண்டு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி இல்லைன்னாச்சுன்னா அப்படி வாழ்க்கையில் அடுத்த படிக்க என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, கடந்து போகவே முடியாது. அப்போ முதலாவது ஒரு மனிதன் ஆவிக்கிற வாழ்க்கையில் அவன் சோதித்து பார்க்கக்கூடிய காரியம் என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லு, நீங்க மத்திய விஷயத்தில் 25:15 வாசித்து பார்க்கும் பொழுது இவ்வாறா சொல்லு பாருங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக
போது எல்லாருக்குமே தெரிஞ்சதான காரியம், எல்லா யாருக்கும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்ப பாருங்க, இதுல தாளந்து கொடுக்கப்படுது, மூன்று பேருந்து தாளந்து கொடுக்கப்படுகிறது. இந்த தாளந்து எப்படி கொடுக்கப்படுதுன்னா, சும்மா எல்லாரையும் பார்த்து என்ன செய்யல, என்ன செய்யல, கொடுக்கப்படல. கொடுக்கப்படுவ நோக்கம் கூட என்ன, அவனவன் திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு ஒரு தாளந்து, நிறைய தாளந்து கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காருன்னா, அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக. இவங்களுக்கு தாளந்து கொடுக்க, ஏன்னா அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக. ஐயாவுக்கு தாளந்து கொடுத்துருக்காரு, அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக. அப்ப உங்களுடைய திறமைக்கு தக்கதாக கண்டிப்பா தாளந்து என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார். இந்த தாளந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறாக பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப அவங்க சொல்றாங்க, பாருங்க அந்த சாந்திங்கிற சகோதரி சாந்தி இல்லை, நான் இத்தனாம் தேதியில போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன், ஆனா இன்னும் என்ன செய்யல, போய் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, போய் பார்க்க முடியல, போகணும். போயாச்சுல ஒரு கூட்ட மக்கள் அங்க சந்திக்கப்படுவாங்க, படுவாங்களோ போட மாட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, பத்து பேரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ எதற்காக வேண்டிய ஆண்டவுடைய தடைன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா தடைகளை நீக்கிறவர் இன்னைக்கு என்ன காரியத்தை சொல்றாரு ராஜா, அதிசயிக்கிறத போய் என்ன செய்யணும், ஏன்னா இதுவே அனுக்கிறதுனால் நீங்க ரெண்டு குழந்தைகள் எழுதும் பொழுது, நீங்க ஆறாம் அதிகாரம் முதலாவது இரண்டாவது வாசித்து பார்க்கும் பொழுது, இதுவே அனுக்கிறதுனால் இதுவே ரட்சியினால் இனி என்ன செய்யாது, காலம் செல்லாது வெளிப்படுத்தி பத்து ஆறுல வாசிக்கும் பொழுது. அப்ப பாருங்க, நம்ம செய்யக்கூடிய காரியத்தை நமக்கு என்னென்ன தாளங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கோ அந்த தாளந்தை உபயோகப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அஞ்சு தாளந்து வாங்கின எவ்வளவு தூரம் வேலை செய்யலாம் பார்த்தீங்களா, அப்ப அவ்வளவு தூரம் நீங்க நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த லெந்து காலத்தை நம்ம கொடுத்திருக்கார், நீங்க நான் என்னென்ன காரணம் எப்படி எப்படி பணி செய்திருக்கணும் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம இருந்தான கடமை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கணும் தெரியல. அப்ப லெந்து காலம்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் விடிய காலத்துல என்ன இருக்கும், ஆராய்ந்து இருக்கும், ஆத்ம நிலை அங்கமுகத்துல என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க, இதை கேட்டுட்டு வருவாங்க, அது நல்ல காரியம் தான், வேண்டாம்னு சொல்லலை. அதே போல ஒன்பது மணிக்கு ராத்திரியும் காம்பிளிமெண்ட் ஆராதனை வைப்பாங்க, அதுக்கும் போயிட்டு வரும், நல்ல காரியம் தான், வேண்டாம்னு சொல்லி சொல்லலை. எல்லாம் நல்ல காரியம் தான், ஆனால் நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்து கொண்டோம். ரெண்டு காரங்க செலவு சொல்லுவாங்க, மீன் சாப்பிட மாட்டோம், சிக்கன் சாப்பிட மாட்டோம், மாட்டேன், நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப பாருங்க ஏன்னாச்சுன்னா, எது எப்படினாலும் என்னுடைய ஆத்மாவுக்கு நான் என்ன காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம எழுதுனாலும் கடமை. அல்லேலூயா. ஆயிரம் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு எழுதும் பொழுது, ரெண்டு தீமோத்தேயு நிருபத்தில் நீங்க முதலாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, நான் உன்மேல் கைகளை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி என்ன செய்யணுமா, எழுப்பணும். அனல் மூட்டியை எத்தனை பேர் எழுப்பி கொண்டிருக்கிறோம், ஆவியின் வரத்து அனல் மூட்டி எழுப்பினாச்சா இந்த இடம் இவ்வளவு காலியா என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நீங்கள் நானும் ஆவியை பெற்ற பிள்ளைகள், வரங்களை பெற்ற பிள்ளைகள் இன்னும் என்ன செய்யல, அனல் மூட்டி என்ன செய்யல, எழுப்பி விடலை, எழுப்பி விட்டால் இடம் காலியாவே இருக்க முடியாதுங்க. ஒருவேளை இங்க பாருங்க, முன்னால இருக்கவங்க நிறைய இருக்கிறாங்க, பின்னால இருக்குன்னா ரொம்ப ஏன் ஊழியக்காக தான் நிறைய பேர் வரக்கூடியதான சூழ்நிலையா இருக்கு. அப்ப பாருங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டு வந்து சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம இருந்தான கடமை. அல்லேலூயா. அப்ப ஆராய்ந்து பார்க்க பார்க்க இந்த லெந்து காலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புரோஜனமான ஒரு காலமாக என்ன செய்யும் இருக்க முடியும். அப்ப பாருங்க, அப்பதான் நீங்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய சன்னியில் வந்து சேர முடியுமே தவிர எல்லாருமே என்ன செய்ய முடியாது. எல்லாம் சேர்ந்து பாருங்க, நம்ம சிறுபயிரோ பெரும்பயிரோ வேக வைக்கும்போது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், எல்லாம் சேர்ந்து கொதிக்க தான் செய்யும். ஆனா பாருங்க, ஒரு பயிர் எங்க தான் கடிபடும், அது ஒரு நாள் என்ன செய்யாது, வேகவே வேகாது, ஏன் வேகாதுனா அது கள்ள போயிருங்க. அது பாருங்க, அது கடிச்சு துப்பக்கூடிய சூழ்நிலை தான் போகுது தவிர உள்ள போகக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன செய்யாது, வராதுங்க. ஆயிரம் இந்த நாளில் நீங்கள் நான் பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று கருத்து சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எத்தனை பேர் அனல் மூட்டி எழுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கும், அனல் மூட்டி எழுப்புறது என்னதான் ஒருவேளை தீய போட்டு ஒண்ணு அப்படிங்கிறதில்ல, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அந்த காரத்தை ஒழுங்குகரமாக செய்யணும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க தானியேல் தீர்க்கதரிசி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்போது, மெனே மெனே தேக்கல் உப்பாசினி தராசனம் நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், குறைய காணப்பட்டாய், குறைய காணப்பட்டா பிரச்சனை செய்யவே முடியாதுங்க. கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நம்ம தராசனம் நிற்கப்பட்டால் நீங்கள் நான் குறைய காணப்படுறேன், கூட காணப்படுறோமா, குறையா இருக்கா, போன வருஷம்னா நல்லா இருந்தேன், நல்லா ஆராய்ந்து போனேன், நல்லா கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய முடியல, ஏன் முடியல, அப்போ பின்மாற்றின குறையக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஏன் நம்ம இந்த வாழ்க்கையில் குறைய காணப்பட்டோன்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம கிடந்த நல்லா. எத்தனை பேர் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்,
அது அவரை பார்த்துக்கிடு, யாருக்கு யாரு அதிகாரி கிடையவே கிடையாது. அவரவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்காரு. அதான் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கன்னு சொல்றாரு. அதே நீங்க அந்த அதிகாரத்தில் நீங்க செப்பனியாவின் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அதுல நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் என்ன, விரும்பப்படாத ஜாதியே உன்னை வைத்து ஆராய்ந்து சோதித்து பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒரு நான்கு பேர் ஜெபம் பண்ணி மணிக்கணக்காய் நாள் கணக்காய் ஜெபத்தை என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியல. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எழுப்பதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேசத்திலே ஒரு பக்கத்தில் அழிந்து கொண்டிருக்கிறத அழிஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க அந்த சிரியா அந்த நாட்டிலெல்லாம் பாருங்க, 45,000 பேருக்கு மேல போயிட்டாங்களா, அழிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்ட ஆவியினர்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அனல் மூட்டி எழுப்புறோமா இல்லை சும்மா தான் இருக்கிறோமா? அனல் மூட்டி எழுந்தா ஆண்டோடைய கரங்க செயல்படும் இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு தான் வைத்திருக்கா. ஒருவேளை ஒரு தாளந்து கிடைச்சோடு புதைச்சி வைக்கிறதுக்கு தெரியலங்க, 5 தாளந்துனா 10 தாளந்து, இன்னும் கூட 10 தாளந்து செய்யறதுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னும் பலப்படுத்தும். அல்லேலூயா.